பிரதமர் மோடியுடைய தமிழகம் வருகை, சென்னை மற்றும் கோயம்புத்தூர். சென்னையில் பல திட்டங்களை தூக்கி வைத்திருப்பாத்தோம். புது விமான முனையம், வந்தே பாரத் ரயில், சென்னை கோவை வந்தே பாரத். தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான ஒரு பாலம் மதுரை நத்தம் பாலம், 35 கிலோமீட்டருக்கு ஒரு மிக நீளமான நாலு வழி பாலத்தை துவக்கி வைத்தோம். இப்படி நிறைய லிஸ்ட்டே அவர் திட்டங்களை துவக்கி வைத்த பார்த்தோம். அதில் சென்னையில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார், ஒன்றுபட்ட இந்தியா என்ற எண்ணத்திற்காக தான் மக்கள் எப்போதுமே இருக்காங்க. பல ஆண்டுகளாக இது ஒரே தேசம் அப்படின்ற எண்ணோட்டத்தில் மக்கள் இப்பவும் இருக்கிறனால தான் இது ஒரே இந்தியா, வலிமையான இந்தியாவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமாக பேசியிருக்கார் அவர். அதாவது பேட்ரியாட்டிசத்தை பற்றி ரொம்ப குறிப்பாக பேசியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். இந்த பிரதமருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் பொதுவாக பேசும்போது அடிக்கடி ஒரு வார்த்தை குறிப்பிடுவார், ஏக பாரத் சிரேஷ்ட பாரத், ஒரே பாரத நாடு, உன்னதமான பாரத நாடு, எல்லா வகையிலும் ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய இருந்து கொண்டிருக்கின்ற பாரத நாடு, இப்படி தான் பேசுவார். அதை நோக்கி தான் இந்த பகுதியில் வந்து அவர் அந்த முயற்சியில் சொன்னால் அதை தான் கொண்டு போவார். அந்த கருத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இப்போ தமிழகத்திலே வந்து நீங்கள் சொன்னபடி ஒரு கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டர் நிலத்துக்கு ஒரு பெரிய பறக்கும் மேம்பாலம், 35 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நான்கு வழிச்சாலை மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையிலே நத்தத்தை நோக்கி அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அங்கேருந்து மதுரை டு விருதுநகர், திண்டுக்கல், இப்படி எல்லா இடங்களையும் இதே போல் விரைவுச்சாலைகள் அமைக்க போகிறார்கள். இப்போ உள்ள இந்த சாலையினாலே கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் வந்து தூரம் குறையும் திருச்சிக்கு போவதற்கு. இன்னும் தோரங்குறிச்சிலே ஆரம்பித்து 100 சாலை அகலப்படுத்த போகிறார்கள். அதெல்லாம் செய்தால்னா ரொம்ப விரைவாக மதுரை திருச்சிக்கு நம்ம இப்போ பயணம் செய்ய முடியும். ஆகவே உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதன் மூலமாக ஒரு பெரிய நாட்டின் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இப்போ ஒரு ஆரம்பித்து வச்சு உடனே அன்றைக்கே வந்து 16ஆம் தேதி வரைக்கும் புக்குடு. அப்போ மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து 6 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் போக முடியுங்கிறது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் எல்லாருக்கும். 12 மணி நேரம், 13 மணி நேரம் ஆகும். பஸ்ஸெல்லாம் போனால் கேட்க வேணாம், பஸ்ஸில் கார் போனால் அந்த டைம் 18 கூட ஆகும் சமயத்தில், டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா. அப்போ 6 மணி நேரத்தில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டு வர முடியும்னா இவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் பாருங்கள். இதுவே இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்பீடு அதிகப்படுத்தணும்னா இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் குறைக்கூட வாய்ப்பு இருக்குது. அது இப்போ ட்ரையல் ரன்னில் 6 மணி நேரம் இன்னும் கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த உன்னதமான பாரதத்தை கொண்டு போவதற்காக முயற்சிகளை நாடு முழுக்க எல்லா பகுதிகளுக்கும் பாரபட்சம் காட்டாமல் மோடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதில் குறிப்பாக எங்கே வரும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே பாரதம் என்கிற சிந்தனையை விதைத்திட்டு போய்க்கிறார். இவங்கள்லாம் தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டிலாம் பிரிவினைவாதம் பேசி கொண்டிருக்கிறார்கள், ஒன்றும் கண்டுக்கலை. நீ பேசக்கூடிய பிரிவினையில் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரே பாரதம் என்ற கோட்பாட்டை எல்லார் முன்னிலையும் அழகாக சொல்லியிருக்கார். ராகுல் காந்தி கூட சமீபத்தில் பேசும்போது சொன்னார். இதெல்லாம் வந்து ராகுல் காந்தி பைகோ எல்லாருமே ஏதோ வெள்ளக்காரன் வந்து அந்த நாட்டை உருவாக்கினான். இட்ஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குங்க? 4 ரூம் 5 ரூம் 4 ரூம் இருக்குது. இப்போ நீங்கள் வீடும் சொல்லுவீங்களா, யூனியன் ஆஃப் 4 ரூம்னு சொல்லுவீங்களா? அபத்தமாக இல்லை. எப்படி வீடு என்பது ஒரு அது ஜியாகிரபிக்கலாக உள்ள ஒரு ரூம் முக்கியம் கிடையாது. மனிதர்கள் தான் வீடு உருவாக்கிறார்கள். 3 பெட்ரூம் இருந்தால் வீடு தான், சிங்கிள் பெட்ரூம் தான் வீடு தான். அங்கே உள்ள கணவனோ மனைவியோ குழந்தைகளோ அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ இவங்களாம் சேர்ந்த ஒரு வீட்டை உருவாக்கிறார்கள். இட்ஸ் எ ஃபீலிங், இட்ஸ் அன் எமோஷன். அதே போல் இந்த நாடு என்பது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அமைப்பு. இந்த மாநிலம் அந்த இதெல்லாம் வந்து இவங்க பேசுறது யூனியன் ஆஃப் ஆர்கன்ஸ் மாதிரி, எப்படி ஒரு கை கால் எல்லாம் சேர்ந்து ஒரு உடல் ஒரு உயிராக இருக்கிறதோ அதே போல் இந்த நாடு வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உடல் போல். அது எப்படின்னா, காலில் ஒரு முள் தச்சுருந்தா உடனே கை வந்து கேட்டு பண்ணலாமான்னு யோசிக்காது, உடனே போய் கை எடுத்துடும். கண்ணில் தண்ணி வரும், காலில் முள் கச்சிருந்தா. இதுதான் உதாரணமாக சொல்லுவாங்க. ஏன்னா இது முழுக்க ஒன்று. எங்கேயோ காஷ்மீர்லேயோ குஜராத்லேயோ யாருக்கோ ஒரு அவலம் நேர்ந்தால் இங்கே உள்ள பதறி போனானா அது வந்து உணர்வுபூர்வமான இணைப்பு. இதுதான் ஒரு நாடு என்பதை காட்டக்கூடிய ஒரு, பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா, செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால். நாடு முழுக்க மக்கள் பல மொழிகள் பேசலாம், பலவாறு இருக்கலாம், ஆனால் எல்லாருடைய வாழ்க்கை முறை பார்த்தீங்க என்று சொன்னால் ஒரே மாதிரி இருக்கும். இதைத்தான் ஒரு குறிப்பாக அழகாக சொல்லியிருக்கார். பல முறை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இது ஒரே நாடு, ஒரே பண்பாடு என்பது தான் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை. அதைத்தான் அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். நாமும் பல முறை ஸ்ரீடிவி நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுற பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள அந்த பழைய காலத்து இலக்கியங்கள்லேருந்து இப்போ உள்ள இலக்கியங்கள் வரை ஒரு மன்னன் உட்காரக்கூடிய சேருக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அரியணை என்று பேர் வைப்பாங்க.
அரியணை ஏறுதல். அது என்னன்னா சிம்மாசனம் என்பதற்கான தமிழ் வார்த்தை. அந்த காலத்து அரசர் எந்த அரசராக இருந்தாலும் அந்த இதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு சிங்கம் இருக்கும். நம்ம நாட்டினுடைய இதுவே சிங்கம் தானே, அசோக சக்கரத்தில் சிங்கம் சிரிக்கக்கூடிய, இப்போ வந்து உருமக்கூடிய சிங்கமாக மாற்றியிருக்கிறார் மோடி அவர்கள் வீரத்தை எடுத்து காட்டுவதற்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்களோ இப்போ உள்ள இலக்கியங்களோ கங்காறு பற்றி எங்கேயா இருக்கா, ஒட்டச்சிவிங்கி இருக்கா, அதெல்லாம் இருக்காது. ஆனால் சிங்க பற்றி இருக்குது. அப்போ கங்காறு ஏன் சொல்லலை? கங்காறு இந்த நாட்டில் இல்லை, ஒட்டச்சிவிங்கி இல்லை, ஜீப்ரா இல்லை, நம்ம நாட்டில் இல்லை, அதனால் எங்கேயுமே சொல்லப்படலை. ஆனால் அதே போல் சிங்கமும் தமிழ்நாட்டில் இல்லையே. தமிழ்நாட்டுடைய எல்லை என்று பார்த்தீங்கன்னா வடவேங்கடம் ஆய்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம், திருப்பதிக்கும் கன்னியாகுமரி நடுவில் உள்ள பகுதி தான் தமிழ் கூறும் நல்லுலகம். இந்த பகுதியில் எங்கேயா ஒரு இடத்துல சிங்கம் காட்டில் இருக்க நீ காட்டுன்னு பார்க்கலாம். இன்றைக்கும் இல்லை அன்றைக்கும் இல்லை, சிங்கம் நம்ம நாட்டில் இருக்கிற ஒரே இடம் வந்து குஜராத்தும் வெஸ்ட் பெங்கால் காடுகள் தான் இருக்குது. ஆனால் நாடு முழுக்க எல்லா மாநிலத்திலும் அந்தந்த அரசர்கள் அரியணை ஏறுவது என்று சொன்னால் சிங்காசனத்தில் தான் சிங்கம் பொறித்த அந்த ஆசனத்தை தான் உட்கார்வாங்க. சிங்கத்தை தன்னுடைய விலங்கு போல தன்னுடைய பெருமைக்குரிய ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரே நாடுன்னு அர்த்தம். இங்கே இல்லாத ஒரு விலங்கு அங்கே இருக்குன்னா இப்போ அது வேற, குஜராத் வேற, தமிழ்நாடு வேறையா? இல்லை, குஜராத் தமிழ் ஒன்றே மாதிரி தான், அங்கேயே அப்படிதான் இங்கேயும் அப்படிதான் நினைக்கிறார்கள். இது ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொன்னேன். புறநான ஊற்றில் அந்த சங்க இலக்கியத்தில் பாடல் வருகிறது, வடா அது பனிப்பறை நெடுவரை வடக்கும் என்று அந்த ஒரு பல் யாகசாலை வடு குழுமி பெருவழுதி என்ற அரசனை பற்றி வருகிறது. அவன் அந்த பாண்டிய மன்னனும் இமயம் தொட்டு குமரி வரை இருக்கின்ற இந்த எல்லா பகுதியும் முழுக்க ஆண்டிருக்கிறான் என்று அந்த பாடல் வரிகள் வருகிறது. ஆகவே இந்த நாடு முழுக்க ஒரே நாடாக அன்றும் இன்றும் எப்போதுமே இருந்திருக்கிறது. விஸ்வாமித்திரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காயத்ரி மந்திரத்தை உபயோகித்தவர் அவர் எழுதிய பல ஆதித்யரையும் அவர் தான் உபதேசிக்கிறார். பல மந்திரங்கள் விஸ்வாமித்திர உபதேசித்த பல மந்திரங்கள் ரிக்வேதத்தில் இருக்கிறது, வேதங்களில் இருக்கின்றது. அந்த மந்திரத்தெலாம் சொல்லிட்டவர்னா சொல்கிறாருன்னா இந்த மந்திரங்களுடைய பலன் யாருக்கு போய் சேரட்டும்? அவர் சொல்கிறாரு, விஸ்வாமித்ரஸ்ய ரட்சதி பாரதே ஜனம், இப்படி சொல்லி முடிக்கிறார். நான் சொல்ல இந்த மந்திரங்களுடைய பலன்கள் யாருக்கு போய் சேரட்டும் என்று சொன்னால் பாரதே, பாரத நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும். வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது பாரத நாடு என்று. ஆகவே இது வந்து வெள்ளக்காரன் வந்து ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் மவுண்ட் பேட்டன் வந்து அப்படி ஒட்ட வச்சார் கம் போட்டு, அதெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய பொய். இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தமிழகம் என்னும் தேசியத்தின் பக்கம்தான் இருக்கின்றது என்கிற உண்மையை எல்லோர் முன்னிலையும் அழகாக சொல்லியிருக்கிறார் பிரதமர் அவர்கள். அவருக்கு நமது வணக்கங்கள்.